पंचभूत क्षेत्र वायु क्षेत्र श्रीकालहस्ति இந்த க்ஷேத்திரத்திலே வாயு பகவானுடைய சுரூபமாய் வாயு என்றால் காற்று காற்றினுடைய ரூபத்திலே இருக்கார் இப்படி இருக்க முடியாத க்ஷேத்திரத்திலே ஒரு பெருமை என்ன இதுக்கு அருகிலே மலை நாட்டுக்கு பக்கத்திலே உடுப்பூர் என்ற கிராமத்திலே ஒரு வேடன் நாகன் அவருக்கு ஒரு பிள்ளை திண்ணன் திண்ணனுக்கு முடியூட்ட வேண்டும் என்று அவனை கன்னி வேட்டை ஆடச் செய்தார்கள் அதற்கு மேலே போக வேண்டாம் அங்கே ஒரு சுவாமி இருக்கார் கடவுள் இருக்கார் குடுமி தேவர் என்று பெயர் என்று சொன்ன உடனே இந்த திண்ணன்ங்கிறவருக்கு அந்த குடுமி தேவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று அந்த குடுமி தேவரை பார்க்கிறேன் என்றால் குடுமி தேவர் என்றால் ஜடாதரன் என்ற பரமேஸ்வரர் அவர் சிவலிங்க ரூபத்தில் இருக்கார் சிவகோஜரியார் என்ற உயர்ந்த தபஸ்வி அவரை நித்திய பூஜை பண்ணி கொண்டிருக்கார் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஜடாதரன் என்றதான குடுமி தேவரை பார்த்தான் இந்த தென்னன் பார்த்த உடனே அவருக்கு என்ன தோன்றியதோ ஐயா நீர் தனியாகவா இருக்கீர் இந்த காட்டிலே உமக்கு பயம் இல்லை ஐயோ உமக்கு கூட யாரும் இல்லையா இன்றைய தினத்திலிருந்து நானே உமக்கு துணையா இருப்பேன் என்று பிரதிஜை பண்ணிக்கொண்டு அங்கேயே தங்கினான் மறுநாள் பொழுது விடிந்தது தனக்கு பசிக்கிறது அதுபோல இவருக்கும் பசிக்குமே என்ற எண்ணத்தோட தான் புறப்பட்டான் வேட்டையாட புறப்பட்டான் இவன் வேட்டையாட புறப்படுற பொழுது சிவகோஜரியார் வந்து புஷ்பங்களால் அபிஷேகம் பண்ணி புஷ்பங்களால் பூஜை பண்ணி கொண்டு போயிருக்கார் ஒரு பன்றி அடிச்சு கொன்றான் கொன்ற பன்றியினுடைய மாம்சத்தை எடுத்து வாயிலே வைத்து பார்த்தான் இந்த இடம் ருச்சியா இருக்கிறது குடுமி தேவருக்கு ஏற்றது என்று தன்னுடைய எச்சிலையே கையில எடுத்துக்கொண்டான் தன்னுடைய குடுமியிலேயே புஷ்பங்களை கொடலை மாதிரி ஏற்றுக்கொண்டான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு சுவர்ணமுகியிலே நீந்தி வாயிலே இந்த சுவர்ணமுகி நதி ஜலத்தையே ஏற்றுக்கொண்டு ஒரு கையிலே மாம்சம் ஒரு கையிலே வில்லு தலையிலே குடலை மாதிரி புஷ்பங்கள்
வாயில இந்த சுவர்ணமுகி நதி ஜலத்தையே ஏற்றுக்கொண்டு நேர சுவாமிக்கு வந்து நேர் வாயில இருக்கிற நீரையே அவருக்கு அபிஷேகமாய் தூப்பினான் தலையெடுத்து உதிர்த்தான் புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணினான் அவருக்கு இந்த மாம்சத்தையே வைத்தான் சுவாமி சாப்பிடுங்கள் இப்படி தினமும் தினமும் இந்த திண்ணன் பண்ணி கொண்டிருக்கிறதை சிவகோஜரியார் வந்து பார்க்கிறார் என்ன அநியாயம் எவனோ ஒருவன் பன்றி மாம்சத்தை வைத்து இங்க நாசம் பண்றானே இப்படின்னு சொல்லி உடனே அவர் சம்பிரோக்ஷணம் பண்ணி மறுபடியும் பூஜை பண்ணி நித்திய நித்தியம் பண்ற பொழுது ஒரு நாள் பரமேஸ்வரன் சிவகோஜரியார் சொப்பனத்திலே வந்தார் அப்பா அவன் யார் என்று உனக்கு தெரியாது என் பிள்ளை அர்ஜுனன் அர்ஜுனன் கைலாசபதியான பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணி அவரிடத்திலே விளங்கும்படியான பெரிய அஸ்திரமான பாசுபதாஸ்திரத்தை தான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏகாக்கிரமான மனசோடு தவம் பண்ணி கொண்டிருந்தான் தன் உடலையே உருக்கி கொண்டு தபம் பண்ணும்படியான அர்ஜுனனை அருள் புரிவதற்காகவே பரமேஸ்வரன் ஒரு லீலை புரிந்து வந்தார் அந்த சமயத்திலே ஒரு காட்டு பன்றி வெகு வேகமாய் பூமியை கிழித்து கொண்டு ஓடி வருகிறது அர்ஜுனனை நோக்கி ஓடி வந்து அர்ஜுனனை கிழித்தெறியும்படியான எண்ணத்தோடு வருகிற பொழுது அர்ஜுனனுடைய தவ நெறி அவனுடைய ஏகாக்கர நிஷ்டை கலைந்து பார்க்கிறான் ஒரு பன்றி கையிலே வில்ல எடுத்தான் பாணத்தை எடுத்தான் அடிச்சான் அந்த பன்றிய பன்றி கீழே விழுந்தது உயிர் துறந்தது ஆனால் அட்டகாசமான சிரிப்பு யாரது பார்த்தால் நிற்கிறான் ஒரு வேடன் யார் ராணி எங்கடா வந்தே இங்கெங்கடா வந்தே என்னுடைய தவத்தை கெடுக்க வந்தியா நீ என்று அந்த வேடனை பார்த்து அலட்சியமாய் பேசினான் அர்ஜுனன் வேட ரூபத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் கைகொட்டி சிரித்தார் ரொம்ப அழகு இந்த இடம் என்னுடைய இடம் என்னுடைய இடத்துல நீ வந்து என்னையா யாருன்னு கேட்கிற நீ யாரப்பா அரசனா இல்ல தபஸ்வியா இல்ல அசுரனா என்று ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ற பொழுது பொறுக்க முடியாத கோபத்தோடு கூடவே கையிலே வச்சிருக்க முடியாத பாணத்தால் அடிச்சான் பரமேஸ்வரனுடைய மார்பிலே பாணம் ஒடிஞ்சு விழுந்தது மறுபடியும் பாணம் எடுத்தான் வில்லு எடுத்தான் அவரும் கையில வில்லு எடுத்தார் ஆனால் தேவி வேண்டாம் வேண்டாம் தடுக்கிறாள் வேண்டாம் அவன் குழந்தை அவரிடத்திலே சண்டை போடாதீங்கிற போது அத்தனை பாணங்களும் அர்ஜுனன் போட்டான் சின்ன சின்ன பாணங்கள் சிறு வயசிலிருந்து தான் படித்த பாடங்களை எல்லாம் அந்த சிவபெருமானிடத்திலே தெரியாமல் வேடன் என்று நினைத்து காட்டினான் ஒன்றும் பலிக்கல பாணங்கள் எல்லாம் புஷ்பமாய் போய் விழுந்தது அப்போதான் வருத்தப்படுறான் யாரோ தெரியலையே இப்படி என்னுடைய படிப்பு என்னுடைய திறமை எல்லாம் வீணாய் போகும்படியா செய்து இந்த காட்டுல வந்து நிற்கிற வேடன் யாரோ தெரியலையே என்ன இப்படி ஆய்விட்டதே நான் யாரிடத்திலையும் தோல்வி அடையாத விஜயன் என்று பெயர் கொண்டவனே இப்படி ஆய்விட்டேனே என்று சொல்லி மறுபடியும் தான் யுத்தத்திலே பின்வாங்காமல் தன் கையில் இருக்கிற காண்டீவத்தாலேயே அடிச்சான் காண்டீவன் ரெண்டாய் முடிந்தது பிறகு கையாலேயே குத்தினான் சுவாமிக்கும் இவருக்கும் ரெண்டு பேருக்கும் கட்டி பிறண்டு மல்ல யுத்தம் நடந்தது ரெண்டு பேருக்கும் ஜெட்டை ரெண்டு பேருக்கும் விபூதி ரெண்டு பேருக்கு ருத்ராட்சம் இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு தோற்றத்திலே சிவன் யாரு அர்ஜுனன் யாரு என்று கண்டுகொள்ள முடியாமல் கட்டி பிறண்டிருக்கிற பொழுது கடைசியிலே அந்த அர்ஜுனனை பிண்டாகாரமாய் உருட்டி அவன் எலும்பு நொறுங்குபடியாய் பண்ணி அவனை உருண்டியாய் உருட்டி தள்ளினார் சுவாமி அவன் போய் விழுந்தான் போய் விழுற போது அவன் சிவ பூஜை பண்ணி இருக்கான் சிவ பூஜை முற்றவில்லை என் பிராணம் போறது அந்திய காலம் வந்து விட்டது அந்திய காலத்துல பரமேஸ்வரன் நினைத்து விட்டு பிராணனை விடுறேன் இப்படி ஒரு கதி வரும் என்று நினைக்கலையே என்று சொல்லி தான் பூஜிக்க முடியாத மண்ணால் பிடித்து வைத்திருக்க லிங்கத்தினுடைய சமீபத்தில் வந்து கீழே இருக்க முடியாத புஷ்பங்களை திரட்டி ஒரு மாலையாக்கி அந்த சிவனுடைய தலையிலே அந்த லிங்கத்தினுடைய தலையிலே போட்டு பரமேஸ்வரா எதுவோ தெரியலே என்னுடைய கடைசி காலத்திலே உன்னுடைய ஸ்மரணத்தினாலேயே நான் போகிறேன் என்று சொல்லி போகிற போது அந்த மாலையும் மறைந்து விட்டது மாலையை காணும் ஆனால் வேடன்
அட்டகாசமாய் சிரிக்கிறான். தச்சமல்யம் ததா பர்த்தா கிராத சிரசி ஸ்திதம். அந்த மாலை அந்த வேடனுடைய தலையில இருக்கிறதை பார்த்தான். ஐயோ சுவாமி, யார் நீங்க? சுவாமி உடனே ரிஷப வாகனத்திலே காட்சி அளித்தார். அப்பனே என்று அவனை தூக்கினார். அவனை தூக்கி பக்கத்தில் வச்சு கட்டிக்கிட்டார். அப்பா, நீயும் நானும் சண்டை போட்டோம்டா. நீ கேட்கிற முடியாத பாஜுபதாஸ்திர மந்திரம் உனக்கு எல்லாம் வந்தது. எல்லாவற்றையும் துறந்து ஆகாரங்களை அடைக்கிற, ஆசைகளை அடைக்கிற, ஆனால் ஒன்று அகங்காரத்தை அடக்கல. நான் அர்ஜுனன் என்ற எண்ணம் இருந்தது. அந்த அகங்காரத்தை போக்குவதற்காகத்தான் உன்னோடு விளையாடினேன். உனக்கு பாஜுபதாஸ்திர மந்திரத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கு தகுதி கொடுப்பதற்காக உன்னை என்னோடு சேர்த்து அணைத்து கொண்டேன். என்னை வேடன் என்று நினைத்து அறியாமல் சண்டை போட்டு என்னிடத்துல நிந்தையான வார்த்தைகள் பேசி என்னை அடித்தான். அந்த ஒரு தோஷத்தினால இவன் வேடனாய் பிறந்திருக்கான். இவனுடைய பக்தியை நீ பார்க்க போகிறாய். சிவகோச்சரியார் மறுநாள் ஒளிந்து பார்த்தார். என்ன நடந்தது? அதே போல் வந்தான் திண்ணன், வாய் உமிழ்நீரை உமிழ்ந்தான். தலைப்பூவை கொட்டினான். அந்த கையிலே கொண்டு வந்திருக்கிற மாம்சத்தை வைத்து நின்றான். சுவாமி சாப்பிடுங்கள், சுவாமி சாப்பிடுங்கள். அந்த சமயத்திலே கண்டான் திண்ணன், சுவாமியினுடைய கண்களிலிருந்து நேத்திரஸ்தானத்திலிருந்து ரத்தம் கொட்டுகிறது. ஐயோ, ரத்தம் கொட்டுகிறதே, என்ன பண்ணுவேன் என்று தண்ணீரால் அலம்பினான். அந்த பச்சிலையை வச்சு அப்பினான். என்னென்னமோ வைத்தியங்கள் பண்ணினான், ரத்தம் நிற்கவில்லை. ஆனால் வேடன் இல்லையா, அவனுக்கு என்ன வைத்தியம் தெரியும்? ஊனுக்கு ஊனே, தன் கண்ணையே பெயர்த்தான். அப்பனார் கண்ணையே பெயர்த்து அந்த இடத்திலே வைத்தான். ரத்தம் நின்றது. ஆனால் இன்னொரு கண்ணிலே ரத்தம் கொட்டியது. ஆனால் கவலைப்படலை, இதுக்கு மருந்து என் இடத்துல இருக்கு. ஒரு கண்ணை கொடுத்தேன், இன்னொரு கண்ணு இருக்கு. இந்த கண்ணை தான் பெயர்க்கிற போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த கண்ணை பெயர்க்கிற போது சரியான இடத்துல இந்த கண்ணை வைக்கணுமே. இந்த கண்ணை எடுத்து விட்டால் நான் குருடனாய் போய்விடுவேன். இது எப்படி வைக்கிறது என்று கவலைப்பட்டு அந்த காலில் போட்டிருக்கிற பாதரட்சையோடு சுவாமியினுடைய கண்ணில் இருக்கிற இடத்துக்கு நேர வச்சான். ரத்தம் கொட்டு முடியாத இடத்திலே தன் கண்ணையே எடுத்து அப்புவதற்காகவே அம்பாலே குத்துகிறான். பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகி, அப்பனே நில்லுடா கண்ணப்பா. மார்காவர்த்தித பாதுகா பசுபதேய குற்றாயதே. சிவகோஜனியாருக்கு சொன்னீரே, இந்த பிள்ளை செய்கிறது தேவரெல்லாம் எனக்கு செய்ய முடியாத பூஜையை காட்டில் உயர்ந்தது. இவன் காலால் என் தலையிலே வச்சானே, முருகப்பெருமான் அவன் காலால் என் மேலே உதைத்து பிரணவோபதேசம் பண்ணினானே, அதை காட்டில் இனியது. கண்டூஷம்பு வாய் எச்சிலை உமிழ்ந்தானே. திவ்ய அபிஷேகங்கள் ருத்ர சமக நமக்கங்களை சொல்லி அபிஷேகம் பண்ணுவதை காட்டிலும் பெருமை உள்ளது. Yeah.
Radha Krishna, 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 Rad